प्रार्थना श्लोकं चलुमा பாலும் தெளித்தேனும் பருப்பும் பாகும் இவ நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு தங்கத்தமிழ் மூன்றும் கடவுள் வாழ்க்கையில நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் மாமா, ஞாபகம் இருக்கா போன வாரம் நம்ம என்ன படிச்சோம்? ஓடி விளையாடு பாப்பா படிச்சோம், ஞாபகம் இருக்கா போன வாரம்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக. ஆய பயனன் கோல் வாலறிவான் அற்றாள் தொழரனின். அடுத்தது மலர் மிசை ஏகினார், மலர் மிசை ஏகினார் மானடி சேர்ந்தார். Sharda, can you tell me? Sharda, unmute yourself. Meghna? பொறிவாயில் ஐந்தவித்தார் பொய்தீர் பொய்தீர் ஒழுக்க நின்றார் நெறி நின்றார் நீடு வாழ்வார். நெறி நின்றார் நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார் யாண்டும் எடும்பை இல. அப்புறம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யாரதா, can you tell me? அன்யோ பண்ணி சொல்ல முடியுமா? தனக்கு உண்மை இல்லாதான் சொல்லு யாரதா. மியூட் பண்ணிருக்கியா? சொல்லுங்காச்சு, ஏன் கேக்கல? மனக்கவலை மாற்றல் அறிது. அறவாழி அறவாழி அந்தணன்
கால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீண்டல் அரிது கோளில் பொறியில் கேக்கலம்மா நீந்தார் இறைவனடி சேராதார் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் பித்திக்காம பார்க்காம சொல்லுவியாமா சரியா ஐ வில் ஆஸ்க் தி அதர் ஸ்டூடண்ட் ஆல்சோ டு டெல் இட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் இப்ப ஆகஸ்ட் 15th வருது தெரியுமா ஆகஸ்ட் 15th வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி அபௌட் ஆகஸ்ட் 15th என்னது ஆகஸ்ட் 15th என்ன ஆக போறது இண்டிபெண்டன்ஸ் டே எத்தனாவது In 75th இண்டிபெண்டன்ஸ் டே பிரிட்டிஷ் வந்து நம்மள்கிட்ட இருந்து போகி 75 வருஷம் ஆக போறது பிரிட்டிஷ்ல என்ன பண்ணினாங்க பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணினாங்க முதல்ல வரும்போதே 1825 நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்ப என்ன சொல்லிட்டு வந்தாங்க நாங்க வந்து பெப்பர் வேணும் கார்டமம் வேணும் பெப்பர்னா மிளகு அது இந்தியாவில் நிறைய கார்டமம் பெப்பர் இதெல்லாம் ஸ்பைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணினாங்க கொஞ்சம் கொஞ்சமா Do you hear me? Yes, miss. Yeah. So, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்ன பண்ணினாங்க சரி கொஞ்சம் கொஞ்சம் சரி நான் வாங்கிக்கிறேன் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விற்கிறதுக்கு வந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அப்புறம் வீடை கட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு காலனி பண்ணிட்டு அப்படியே ஒரு ஊரை பிடிச்சிட்டு ஃபுல் இந்தியாவுமே ஆக்குபை பண்ணிட்டாங்க என்னாச்சு பிரிட்டிஷ் பீரியட்ல என்னாச்சு அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க பீப்புள் எல்லாரையும் இங்க கொண்டு வந்து வச்சுட்டு என்ன பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கிங்ஸ் எல்லாம் அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க இருந்த ராஜா எல்லாரும் ஒத்த ஒத்த சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு நம்ம ஊர்ல இருந்து நம்மளோட சாப்பாடை சாப்பிட்டு நம்மளோட திங்ஸை என்ஜாய் பண்ணிட்டு நம்மளையே கேப்சர் பண்ணிட்டு நம்மள எல்லாரையும் ஸ்லேவ் மாதிரி வச்சிடணும் நான் சொன்னதைத்தான் நீ செய்யணும் நான் சொல்ற காசுக்கு தான் நீ வாங்கணும்
உப்பு கூட நம்ம ஊர்ல இருக்க எடுக்கிற உப்ப கூட நம்ம ஊர்ல எடுக்கிற உப்ப நம்மளே காசு கொடுத்து வாங்கணும். அவ்வளவு இதா வந்து மோசமா ட்ரீட் பண்ணினான். ட்ரீட் பண்ணி அவ்வளவு டார்ச்சர் பண்ணான். இந்தியால இருக்கிறவங்கள பேசக்கூடாது, எல்லாம் பிரிட்டிஷ் ரூல்ல தான் எல்லாம் செய்யணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதுபடிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா இந்தியாவுக்குள்ள இதை பண்ணிட்டான். அதுக்கப்புறம்தான் இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை பண்ணினா அப்புறம் இவங்க சொல்றபடி எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற உப்பு நம்ம ஊர்ல இருக்கிற ட்ரெஸ்ஸ அவங்க நமக்கே ஊர்பட்ட காசை கொடுத்து தித்து நம்மள வந்து கஷ்டப்படுத்தினான். அதனாலதான் என்னாச்சு, வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ் வார் வந்தது. என்ன பண்ணிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் பெரிய பெரியவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு, பிரேவ் யங் பீப்புள் எல்லாரும் சேர்ந்துகிட்டு, அப்புறம்தான் என்னாச்சு, அவங்க மாதிரியே நம்ம இருக்கணும், அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடணும், அவங்க செய்யறதா அவங்க சொல்றதத்தான் நம்ம செய்யணும், இந்த மாதிரி எல்லாம் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல போன உடனேதான் இந்தியன்ஸ் வாண்டட் டு ஹேவ் அன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. நம்ம இப்படி எல்லாம் இன்னொருத்தோ எந்த ஊர்ல இருந்தோ வந்து நம்மளை கவர்ன் பண்றதை விட நம்ம தான் நம்மளோட கண்ட்ரியை நம்ம இதை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சோ மெனி பீப்புள் ஃபாட் ஃபார் இந்தியன் இண்டிபெண்டன்ட். முக்கியமான வீர சவகர் சுபாஷ் சந்திர போஸ், யாரு கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், அவர் வந்து மகாத்மா, மகாத்மா நேரு அவங்க எல்லாரும் வந்து அவங்க வந்து அஹிம்சா வேலை வந்து லாட். பட் அதுக்கு முன்னே கொடிக்காத்த குமரன், வாஞ்சிநாதன், எத்தனையோ பேர் வந்து என்ன பண்ணிருந்தாங்க, இண்டிபெண்டன்ஸ் கவுண்டி உயிரியே விட்டுட்டான். அவங்க எல்லாரும் ஸ்டெப் போட்டாங்க, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி எல்லாரும் பின்னால அதை வந்து கொஞ்சம் இதை பண்ணி கொண்டு போனாங்க. வாஞ்சிநாதன் என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமா, வாஞ்சிநாதன் வாட் ஹி டிட், யூ நோ, யூ நோ வாஞ்சிநாதன், நோ மிஸ், நோ. வாஞ்சிநாதன் என்ன பண்ணார், வாஞ்சிநாதன் பீரியட்ல சின்ன சின்ன பேச்சுலர்ஸ், சின்ன சின்ன பீப்புள் எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து மீட்டிங் போட விட மாட்டான், பேச விட மாட்டான், எல்லாரும் சேர்ந்து பேசக்கூடாது, மீட்டிங் போடக்கூடாது, எல்லாரும் வந்து ஒரு இந்த மாதிரிக்கு யுனைட்டடா இருக்க கூடாது, இந்தியன்ஸ் எப்போதும் அவன் சொல்றதத்தான் கேட்கணுங்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் என்ன பண்ணினாங்க, எப்படியே இவங்களுக்கு ஒரு பயத்தை நம்ம கொடுக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு பயம் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்தியால இவங்க ரொம்ப நாள் இருக்க கூடாது, சோ அதுக்கு நம்ம எதே பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணினாங்க, they wanted to frighten the British authorities, officers க்கு எதை அவங்கள frighten பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்ணினாங்க, எதை ஆபீசர்ஸ், பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ நம்ம மர்டர் பண்ணணும், மர்டர் பண்ணினா இவங்களுக்கு தன்னாத்துல பயம் வரும், ஓ இங்க இருந்தா நம்மள எல்லாரையும் கொன்னுடுவாங்க, நம்ம ஊருக்கு நம்ம போகணும், இது இந்தியா, இந்தியன்ஸோடது, இந்தியன்ஸோட ஊர்ல நம்ம இருக்க கூடாது, இட் இஸ் நாட் அவர் கண்ட்ரி, அவர் கண்ட்ரி இஸ் பிரிட்டன், அவர் கண்ட்ரி இஸ் இங்கிலாந்து, அவர் கண்ட்ரி இஸ், இட் இஸ் நாட் அவர் கண்ட்ரி, நம்ம ஊருக்கு நம்ம போய் இருக்கணும். நீ நல்லா யோசனை பண்ணிப்பாரு, உங்க வீட்டுக்குள்ள யாரே வந்து இருந்துட்டு ஓகே கெஸ்டா கொஞ்ச நாள் வரலாம், யாருமே முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் உங்க வீட்டுக்குள்ள வந்து இருந்துட்டு நான் கொடுக்குற ஃபுட்டத்தான் சாப்பிடணும், நான் சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி எல்லாம் உன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணினா உனக்கு எப்படி இருக்கும், உங்க அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணி நான் சொல்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பைசாவே எடுத்த நம்மளையே அவன் வந்து பண்ணினான்னா நமக்கு எப்படி இருக்கும்,
அத மாதிரிதான் பிரிட்டிஷ்காரன் அந்த மாதிரிதான் நம்மள டார்ச்சர் பண்ண. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பீப்புள் வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு கான்பரன்ஸ் மாதிரி போட்டு ஜெனரல் ஆஷ் வந்து இஸ் கோயிங் டு தூத்துக்குடி ஃப்ரம் சென்னை, ஹி இஸ் டிராவலிங் டு தூத்துக்குடி வயா ட்ரெயின் வித் இஸ் வைஃப். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவனை வந்து ஷூட் பண்ணணும். அதுக்கு யார் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாரும் நான் நான் ஷூட் பண்ணினா சும்மா விடுவாங்களா, ஆன் தி ஸ்பாட் அவனை கொண்டு விடுவாங்க, அது தெரியும், இல்ல ஹேங் பண்ணுவாங்க அது தெரியும். இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நான் செய்யறேன் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லி எல்லாரும் இது பண்ணாங்களா. அப்ப என்ன பண்ணினாங்க, சீட்டு எழுதி எல்லார் பேரையும் எடுத்து சுவாமி முன்னால போட்டு ஒரு சீட்டை எடுத்தாங்க. அதுல வாஞ்சிநாதன் ஒரு யங் மேன் ஆஃப் 23 இயர்ஸ் அவன் பேர் வந்தது, ஜெய் ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய், நான் உடனே இந்த அசைன்மெண்ட்டை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஜஸ்ட் மேரிட் ஒய்ஃபு ஒரு சின்ன குழந்தையும் இருந்தது. அவன் அதெல்லாம் கவலையே படல, தன்னோட ஃபேமிலியை பத்தியே அவன் நினைக்கல. உடனே துப்பாக்கி எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். வாஞ்சி மணியாச்சிக்கு வந்து ட்ரெயின் வந்தது, ஜெனரல் ஆஷ் வர ட்ரெயின் வந்து மணியாச்சிக்கு வந்து நின்னது. அப்ப இவன் அதுல ஏறி ஆஷ் எந்திருக்கான்னு பார்த்து ஆஷ் ஷூட் பண்ணி வைப்பையும் ஷூட் பண்ணான். உடனே பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வந்து சுத்திக்கிட்டாங்க, இவனை பிடிச்சி கொண்டு போய் இவனை டார்ச்சர் பண்ணி ஹேங் பண்ணணும்ட்டு. பார்த்தா இவங்க கையில கிடைச்சா நம்மள சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு இவனே அப்படியே நெத்தி போட்டுல அப்படியே இங்க கன்ன வச்சு ஷூட் பண்ணிட்டு அவனும் சொல்லிட்டு. வெரி யங் மேன் ஆஃப் 23 இயர்ஸ் நம்ம கண்ட்ரிக்காக வேண்டிய. அதை பார்த்துட்டு ஜெனரல் ஆஷை சுட்டுட்டாங்கன்னு உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுட்டு, இப்படி போற இடம் வர இடம்னா எல்லாரும் இந்த இந்தியன்ஸ் வந்து நம்மளை சுட்டுருவாங்க, நம்ம வந்து இங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க நம்ம கண்ட்ரில இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண. எங்க பாரு பிரிட்டிஷ் பிளாக் தான் இருக்கணும், எல்லா ஆபீஸ்லயும் பிரிட்டிஷ் பிளாக் தான் இருக்கணும், இந்தியன் பிளாக் இருக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்ல முடியுமா? அது பிரிட்டிஷ் பிளாகை ஏத்திட்டு உங்க எல்லாரும் இந்த மாதிரி யங் இந்தியன்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த பிரிட்டிஷ் பிளாகை வந்து அந்த கலெக்டரேட் பில்டிங் இருக்கு இல்லையா அதுல இருந்து எடுத்துட்டு நம்ம இந்தியன் பிளாகை வந்து தொங்க விடணும் அப்படின்னு. ஆனா ஃபுல்லா சுத்தி வந்து சோல்ஜர் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்குள்ள போய் ஏறி அந்த பிரிட்டிஷ் பிளாக் எடுத்துட்டு இந்தியன் பிளாக் தொங்க விடுறது கஷ்டமான வேலை, கண்டிப்பா ரிஸ்கேஜா ஷூட் பண்ணிடுவாங்க அது தெரியும். அப்படி எப்படியும் போய் அந்த பிரிட்டிஷ் பிளாகை எடுத்துட்டு இந்தியன் பிளாகை வந்து நம்ம தொங்க விடணும், அப்பதான் அவனுக்கு பயம் வரும், பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்து பயம் வரும், யோ இந்தியால நோ மோர் நம்ம இருக்க 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 நமக்கு டேஞ்சர், இந்தியாவை இந்தியன்ஸ்ட கொடுத்துட்டு நம்ம போகணும் அப்படின்ட்டு வரும் சொல்லி என்ன பண்ணினாங்க. நைட் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு தைரியமான ஒரு குமரன் ஒரு பையன், ஹார்ட்லி ஹி மேபி சம் 18 இயர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட், அவன் என்ன பண்ணினான், குடு குடு குடுன்னு நைட் ஆன உடனே போய் அந்த பிளாக் போஸ்ட்ல ஏறி பிரிட்டிஷ் பிளாக அறுத்துட்டு இந்தியன் பிளாக் இது பண்ணான். பிரிட்டிஷ்காரங்க பார்த்துட்டாங்க, அப்படியே ரைஃபிள வச்சு ஷூட் பண்றாங்க, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லி ஜெய் ஹிம் சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அவ அந்த ரிஸ்க எடுத்து ஐ திங்க் ஷாட் டவுன் ஐ திங்க் அவனை வந்து பிடிச்ச ஹேங் பண்ணாங்களா இல்ல அவனை அங்கேயே சுட்டாங்களா தெரியாது, பட் அவனை வந்து அவன் வந்து லைஃப வந்து அந்த இதுக்கு அவன் அந்த அசைன்மெண்ட்டுக்கு அவன் கொடுத்துட்டான். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி சவுத்துல பாரதியார், பாபு சிதம்பர பிள்ளை, அப்புறம் யாரு பாபேசு ஐயர், அப்புறம் இவங்க எல்லாரையும் ஜெயில போட்டான்.
ஜெயில போட்டா பிரச்சனை இல்ல, ஜெயில போடுறத ஓகே, ஜெயில போட்டு கை கால் எல்லாம் இரும்பால கட்டி அவங்கள வந்து இந்த மாடு மாதிரி ஒரு இதுல கட்டி ஆயில் எடுக்கிற மிஷின்ல கட்டி அவங்கள மாட்டுக்கு பதிலா அந்த மிஷின்ல வச்சு சுத்த வச்சு அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணி அவங்களை, ஏன் எனக்கு எங்களுக்கு இந்தியா எங்களோட இந்தியா நீ இந்தியா விட்டு போன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டி அவங்கள அந்த பாடுபடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க இந்தியன்ஸ். அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகந்த அந்த மாதிரி ஜெனரல் டயர் யூனோ ஜாலியன் வாலா பாக் நசக்கர் யூனோ ஜாலியன் வாலா பாக் நசக்கர் நசக்கர் ஆஃப் ஜாலியன் வாலா பாக் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல ஒரு 1000 பேர் 1000 பீப்புள் மேபி தேர், அங்க கூட்டமா மீட்டிங் போடுறாங்க இந்தியன்ஸ். உடனே பார்த்தா ஜெனரல் டயர்னு ஒரு மோசமான ஒரு பிரிட்டிஷ் மேன், அவன் ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர், அவன் என்ன பண்ணினான், இந்த இந்தியன்ஸுக்கு வந்து பயம் இருக்கணும், பிரிட்டிஷ் பீப்புள்னா பயம் இருக்கணும், இவங்க வந்து அவங்களோட ஃப்ரீடத்தை பத்தியே அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டை எல்லா பக்கமும் சாத்திட்டு கதவுக்குள்ள லாக் பண்ணிட்டு உள்ள அத்தனை பேரையும் வச்சு ஷூட் பண்ணியிருக்கான் பாரு, சம் ரவுண்ட்ஸ் ஆஃப் ரைஃபிள்ஸ் சம் ரவுண்ட்ஸ் ஆஃப் கன் ஃபயரிங் விட்டு 30 minutes nearly 2000 people have been shoot panni kallir 30 minutes 2000 people within that ground, within a small ground, it was the pool of blood and the ground full of blood all and nerambi athana Indians vandu velila poga mudiyama maatikitta kittatta 1500 people lost their life ore ide engalukku India venum எங்க இந்தியா எங்க இந்தியாவை விட்டு நீ வெளியில போன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக விட அவ்வளவுலாம் குருவெல்லாம் இருந்திருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவங்க நமக்காக வேண்டி இண்டிபெண்டன்ஸா வாங்கியிருக்காங்க. அதனாலதான் அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்து பர்த் பர்த் அதுக்கு நம்ம கொடுத்திருக்கிற இது வந்து ஏகப்பட்ட லைஃப வந்து ஏகப்பட்ட பேர் தன்னுடைய லைஃபையே கொடுத்துருப்பாங்க. பாரதியார் பாபுசி பாபுசி எல்லாம் என்ன பண்ணினார், ஒண்ணும் பண்ணல, அவர் சொன்னார் அவன் பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன பண்ணா அவங்க கப்பலை தான் யூஸ் பண்ணணும், இங்க எல்லாம் ஃபிளைட் ரொம்ப கிடையாது, முந்தையெல்லாம் வந்து ஃபிளைட் ரொம்ப கிடையாது, கப்பல்ல வந்து தூத்துக்குடியில இருந்து கப்பல்ல வந்து திங்ஸ் எல்லாம் கப்பல்ல தான் வரும், பிரிட்டிஷ்காரன் கப்பல் வச்சிருந்து காசு நிறைய கொடுத்து எந்த கப்பலை தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பாபு சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு ரிச் மேன், அவர் என்ன பண்ணிருந்தார், நாங்க எதுக்கு உன்னோட கப்பலை யூஸ் பண்ணணும், நாங்க எந்த கப்பலை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், தன் காசு எல்லாம் கப்பல் செஞ்சு அதை வச்சு இந்தியன்ஸ் யூஸ் பண்ண சொன்னார். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப இதா போச்சு, என்னது நீ என்ன கப்பல் பண்றத, எங்க கப்பலை யூஸ் பண்ணாமனு சொல்லி அவரை ஜெயில போட்டு அவரை டார்ச்சர் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல அந்தமான் ஜெயில கொண்டு போய் வச்சிருவோம், அந்தமான் ஜெயில கொண்டு வச்சிருவோம், அங்க இருந்து வரவே முடியாது, அங்கேயே இருந்து அங்கேயே வெளியில யாரையும் பார்க்க முடியாது, அந்த ஐலாண்ட்ல கொண்டு போய் வச்சா அங்கேயே வச்சிருந்த அங்கேயே டார்ச்சர் பண்ணி அங்கேயே அவங்க எல்லாரையும் கொண்டுடும். அப்படி வந்த பிரிட்டிஷ் பீரியட்ல நம்மள அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க, அதுல போராடி வாங்கின சுதந்திரம் 15 August 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அப்பதான் பிரிட்டிஷ்காரன் வந்து சரி என்னம்மா Mommy, at least a kid can be tested. Enama? What, ma'am? What did you say? Did you say anything? But then after some miss, but then after, they'll say, when they take the spices, they say they come, when they take the spices, they say it comes from Britain. One state? I didn't get you.
identity. Miss, but when they take sister from India, they say came from Britain. Yeah. So hardly and independent. Hardly and independent. Adanaladam, it is worth celebrating, and 75 years of independence, it is a very good thing. So we are celebrating that. We have rescued our Bharat Mata from the hands of British, iron hands of Britain rule. Adanaladam, we are celebrating that. So, Ipa, do you know the song? Vande Mataram. Adha theri mama? Miss, enakku paadu theriyum adha anna na vandu ketirukken. Ah, sari. Na vandu rendu stanza paaduvan. Seriya? Vande Mataram. Sing. Sing along. Vande Mataram. Can you sing right now? Vande Mataram. What must? Vande Mataram. Sujala. Vande Mataram. Sugajala. I will sing, just follow. Vande Mataram. Vande Mataram. Sugajala. Sugajala. Malayajashitala. Sasyashyamala. Mataram, Vande Mataram, Shubhra Jyotsanam Ulakitayamini, Ullakusumita Dhrumatalashobini, Sukhasini Sumadhurabhashini Sukhadam Varadam Mataram Vande Mataram Vande Mataram. This is the song. That's a very big song, but idu vandu எவ்வளவு வந்து பாரத் மாதாவுடைய பியூட்டிய அவளை வந்து ஃபுல்லா பாரத் மாதாவை வந்து எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு யூ வாண்ட் டு சிங் அலாங் வித் மீ. கேன் யூ ட்ரை? எஸ் மிஸ். வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே Mataram. Vande Mataram. Sujalam. Suphalam. Sujalam. Suphalam. Malayajashitalam. Malayajashitalam. Sasyashyamalam Mataram. Sasyashyamalam Mataram. Vande Mataram. Vande Mataram. Shubhra Jyotsanam Pulakitayamini. Pulakitayamini Ullakusumita 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 Dhrumatalashobini Dhrumatalashobini
Shobhini Suhasini. Madhurabhashini. Sumadhurabhashini. Sukadam varadam mataram. Sukadam varadam mataram. Vande mataram. Vande mataram. Is the recording here gone? You can try to at least rendu idea of the rende rendu stanza da na unakku sollirken. You can try to okay I heard that seriya na unakku the rendu idha da anupirken. You can try to by heart that. Okay. So now we go to story session. One moment. Thank you. Okay. உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். இது என்ன? உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னா எல்லா உயிர்களுக்கும் நம்ம வந்து அது நாயோ பூனையோ எதா இருந்தாலும் சரி, we should love that animal. Magna, do you hear me? Magna, do you hear me? கேக்குறதா மேக்னா? மேக்னா கேக்குறதாம்மா? இல்ல, she is online. கேக்குறதாமா? சோ உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். பாபுன்னு ஒரு பையன், அவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டுல ஒரு சின்ன பப்பி உண்டு, அவன் எப்பவும் அத வந்து ரொம்ப ஹேட் பண்ணுவான். அத அவன் கூடவேதான் இருக்கும், அவன் கூடவே வரும், கூடவே போகும், அவன் பெட்டு பக்கத்துல கீழேயே படுத்திருக்கும். இவன் எப்பவுமே எந்திருந்த உடனே காலையில எந்திருந்த உடனே அந்த பப்பிய காலால உதச்சு சிப்போ எதுக்கு எப்ப பாரு என் கூடவே வர. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இட் லவ் ஹிம் லைக் எனி திங். அவன் கூடவே இருக்கும், அவன் சாப்பிடும் போது பக்கத்துல உட்கார்ந்துருக்கும், என் ஸ்கூலுக்கு வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும். அப்படி அவன் வந்து ரொம்ப இட் லவ் ஹிம் லைக் எனி திங். ஆனா அவனுக்கு அது அவன் அதை கண்டாலே பிடிக்காது. ஒரு நாளைக்கு பாபு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. விளையாடிக்கும் இந்த நாயும் கூடவே இருக்கும். அப்ப என்ன ஆகும், தோட்டத்துல விளையாடும் போது தோட்டத்துல ஒரு மாமரம் அக்க நிறைய மாங்காய் காய்ச்சும். அப்போ எல்லா பசங்களும் அந்த மாங்காய் எல்லாம் ஏறி மாங்காய் எடுக்க, இப்ப பாபு மட்டும் என்ன பண்ணுவான், அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு குளம், just like a pond, deep pond, அதுல வந்து ஒரு மாங்காய் பிரான்ச் அத போய் அங்க நிறைய மாங்காய் இருக்கும். பாபு ட்ரை டு பிளக் தட், அவன் வந்து அப்படி போய் 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 அந்த மாங்காயை எடுக்க போவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, வேண்டாம் பாபு அங்க போகாதே, அது ஒடிஞ்சுதுன்னு நீ தண்ணிக்குள்ள விழுந்துடுவ, உனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, போகாத போகாதன்னு. பட் அவன் வந்து அதை கேட்கல. அவன் என்ன பண்ணினா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த மாங்காயை போய் பறிச்சுட்டு இது பண்ணும்போது டப்புன்னு அந்த பிரான்ச் உடஞ்சி ஹி ஃபெல் இன்டு த வாட்டர், தண்ணியில விழுந்துட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். இந்த பசங்களுக்கு யாருக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, எல்லாம் வந்து இதுவோ விழுந்துட்டானேன்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போய் சொல்றதுக்கு ஓடுறாங்க. இந்த நாய் இருக்கு பாரு, அது கூடவே தானே இருக்கும், அது பார்த்துட்டு அது என்ன பண்ணிட்டு சட்டுன்னு தண்ணிக்குள்ள குதிச்சு சட்டைய பிடிச்சு அவன் மயங்கிட்டான். அப்படியே பிடிச்சு இழுத்து கரையில கொண்டு வந்துட்டு அதுவும் நல்லா நனைஞ்சு அதுக்கும் ரொம்ப சிக்காயிடும். உடனே அவங்க எல்லாரும் போய் இந்த பசங்க எல்லாம் சொல்லி எல்லாரும் ஓடி வந்து அவனை தூக்கிட்டு போய்
எமர்ஜென்சி இதை கொண்டு போய் சேர்த்து டுக் த வாட்டர் அவுட் ஃபுல்லா வாட்டரை பம்ப் பண்ணி ஹி வாஸ் பேக் டு நார்மல்சி நார்மல் ஆயிட்டான். அப்புறம் என்னாச்சு நல்ல வேலை பழிச்சிட்டான் டாக்டர் சொல்லி டைமா நீங்க வந்து கூட்டிட்டு வந்ததுனால ஹி இஸ் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்லுவான் வந்து பசங்க எல்லாம் சொன்னாங்க அங்க போகாதன்ட்டு நான் தான் போனேன் கூட புரிஞ்சுட்டேன் இனி யார் காப்பாத்தினதுன்னு நான் உடனே சொல்லுவாங்க நீ இந்த நாய்க்குட்டிய எப்ப பாரு ஹேட் பண்ணியா இந்த நாய்க்குட்டி தான் உன்னை சட்டைய பிடிச்சி இழுத்து கரைக்கு எடுத்துட்டு வந்தது அதாவது யூ ஷுட் ஹவ் பீன் யூ ஷுட் ஹவ் கான் நீ வந்து மோசமா இதா இருந்திருக்கும் நீ செத்து போயிருப்பப்பா இதுதான் உன்னை காப்பாத்திட்டு அப்படின்னு சொன்ன உடனே நீ வந்து எவ்வளவு அதை ஹேட் பண்ணுவ போகும்போது வரும்போதெல்லாம் காலால் அதை மிதிச்சுட்டே போவேன் இல்லையா அது பாரு உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம்தான் அவனுக்கு வந்து அதை வந்து நல்லபடியா அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்டட் லவிங் த டாக் லைக் எனிதிங். அப்புறம் என்னாச்சு இன்னொரு நாளைக்கு அவனும் அவன் ஃப்ரெண்டும் விளையாடும் போது இந்த நாயும் கூடவே விளையாடும் இல்லையா அவன் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு அவனுக்கு வந்து ஒரு பேட் பாய் கிட்டத்தட்ட அவன் சொல்லுமா டே இந்த நாயோட வால்ல நம்ம கிராக்கர்ஸ் கொளுத்தி கட்டி விளையாடுவோம் ரொம்ப ஜாலியா இருக்கும் இது வெடிக்கும் போது இந்த நாய் வந்து அங்கும் இங்கும் போகும்பா ரொம்ப ஜாலியா இருக்கும். அப்ப இவன் சொல்லுவான் இல்லப்பா உயிர்கள் இடத்துல அன்பு வேண்டும் ஏற்கனவே நான் இத வந்து இதை பண்ணி அதுதான் என்ன காப்பாத்திட்டு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீ போனா போ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் வால்ல கிராக்கர்ஸ கட்டி அதுல தீய பொறுத்து தீய பொறுத்தின உடனே ஸ்டார்டட் கிராக்கிங் அவுட் அது அப்படியே கிராக்கிங் அவுட் ஆனோட நாய் என்ன பண்ணும் பயந்து போய் இங்க ஓடும் அங்க ஓடும் ஓடும் போது இவங்க ரெண்டு பேரும் அது வந்து கடிக்கிறாப்புல ஓடி வருமா இவங்க ரெண்டு பேரும் பயந்து ஓடுவாங்க இவங்களை சேஸ் பண்ணிட்டு அதுவும் ஓடுமா போய் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ஹவுஸ் மேட் ஆஃப் வெறும் பேம்பூ பேம்பூ அந்த மாதிரி ஷீட்டால ஒரு வீடு ஒரு அவசரத்துக்கு ஒரு சின்ன டென்ட் அதுக்குள்ள இது ரொம்ப போயிடுவாங்க இதுவும் உள்ள போய் இதுவும் உள்ள போன உடனே உள்ள ஃபயர் தானே வரல அது அப்படியே அந்த டென்ட்ல பிடிச்சிடும் பிடிச்சு அப்படியே பர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ஹெல்ப் 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 ஹெல்ப்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தண்ணியை விட்டு அழைச்சி நல்ல வேலை இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அந்த நாய்க்கும் ஒன்றும் ஆகாது காப்பாத்திடுவாங்க உடனே காப்பாத்திடுவாங்க நல்ல அந்த நாய் எவ்வளவு வலிச்சிருக்கும் இவங்க இந்த நாயை போய் டார்ச்சர் பண்ண போய் தானே இவங்களுக்கே அது வந்து பிரச்சனை எடுக்க பத்தியா எப்போதுமே இந்த பாயில ஜீவன்கள் எதையுமே நம்ம வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. எறும்பு இருந்ததுன்னா சிலர் இந்த எறும்பை வந்து குச்சி சுட்டி அதை வந்து டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் செய்வாங்க. வாட் தே யூஸ் டு டூனோ இந்த வாட் தே கால் பட்டர்ஃப்ளை இருக்க அதை பிடிச்சு அதை வந்து காலில் நூலை கட்டி இதை பறக்க விட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் எல்லாம் நம்ம வந்து எந்த இதையுமே நம்ம டார்ச்சரே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த இது சரியா. நீ நெக்ஸ்ட் வீக் எனக்கு இதை படிச்சுட்டு வருவியம்மா திருக்குறளும் வந்தே மாதரம் சரியாம்மா ஓகே பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்றியா Bye, Vedna. Bye. What is the time there now?